அந்த நடிகையை காதலித்தேன், கல்யாணம் செய்யவும் ஆசைப்பட்டேன். பிக்பாஸ் ராஜு ரகசியங்கள். பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல நேர்மையாக விளையாடு போட்டியாளர் என்றால் அது ராஜுபாய் தான் என்று ரசிகர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். வீட்டிற்குள் நுழைந்தது முதல் முடிந்த அளவிற்கு ராஜுபாய் தனது நேர்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்காமல் அவர் கேம் ஆடுவது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இதேபோல் பிக்பாஸ் வீட்டிற்குள் டீம் அமைத்த போது கூட எதிலும் சிக்காமல் தனது தனித்தன்மையை ராஜு காட்டி வந்தார். மேலும் வீட்டில் அவ்வப்போது வெடிக்கும் பஞ்சாயத்துகளில் கூட ராஜுவின் தீர்ப்பு நேர்மையாகவே இருந்து வந்தது. ஆனால் பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்தது முதலே ராஜுபாயின் ஒரு செயல்பாடுதான் ரசிகர்களை குழப்பி வருகிறது. அதாவது பெண்கள் மீதான அவரது பார்வைதான் சிக்கலுக்கு காரணம். ஏனென்றால் ராஜுபாய் ஏற்கனவே திருமணம் ஆனவர், அதிலும் புதுமாப்பிள்ளை. திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்து பிக்பாஸ் வீட்டில் பெண்களிடம் அதிகம் ஜொல் விடுபவர் ராஜுதான் என்கிற விமர்சனம் முதலில் இருந்தே இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் பாவனியுடன் சில சமயங்களில் ராஜுபாய் ஃபிளட் ஆகிக் கொண்டிருந்தார். ஆனால் பாவனியின் கவனம் வேறு ஒருவர் மீது இருந்ததை அறிந்து ராஜுபாய் நகர்ந்து கொண்டார். ஆனால் ராஜுபாயின் அடுத்த டார்கெட் அக்ஷராவாக இருந்தது. அக்ஷராவுடன் ராஜு அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தார். இரவு கூட தனிமையில் அக்ஷராவுடன் அதிக நேரத்தை ராஜுபாய் செலவிட்டார். ஏன், கமல் கூட ஒரு எபிசோடில் கேட்டபோது ஆமாம், தனக்கு அக்ஷரா மீது கிரஷ் இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே ராஜுபாய் ஒப்புக்கொண்டார். கமலும் கூட வீட்டிற்குள் வந்த ஒரே வாரத்தில் கிரஷ்ஷா என்று கேள்வி கேட்டிருந்தார். உடனே விடுபாரா பிரியங்கா? பிக்பாஸ் வீட்டில் ராஜு அக்ஷரா இடையே லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகிவிட்டதாக கொளுத்தி போட்டார். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அக்ஷராவிடமிருந்து ராஜுபாய் விலகினார். பட்டிக்காடா பட்டணமா டாஸ்கில் கூட அக்ஷராவிற்கு அண்ணன் அவதாரம் எடுத்து ரசிகர்களை குழப்பிவிட்டார் ராஜு. ஆனால் அதே பட்டிக்காடா பட்டணமா டாஸ்கில் தான் தனது காதல் குறித்து மனம் திறந்துள்ளார் ராஜுபாய். அதாவது பட்டிக்காடா பட்டணமா டாஸ்கில் பிரியங்கா ஒவ்வொருவரிடமும் சென்று அவர்களின் இளமை கால காதல் குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். அப்படியே ராஜுபாயிடம் அதே கேள்வியை கேட்டு அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார் ராஜுபாய். அதாவது அவருக்கு 5 வயது இருக்கும் போதே காதல் வயப்பட்டாராம். அதுவும் அவர் காதல் வயப்பட்டது ஒரு நடிகை மீதாம். அந்த நடிகையைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசையுடன் இருந்ததாகவும் ராஜுபாய் கூறியுள்ளார். அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, தொடையழகி ரம்பாதான். அதாவது ரம்பாவைத்தான் தனது 5 வயது முதல் ராஜுபாய் காதலித்துள்ளார். ஆனால் பாவம் பாருங்கள், ராஜுபாய் திருமண வயதை எட்டிய போது ரம்பா 3 குழந்தைகளுக்கு அம்மா ஆகிவிட்டார். ஆனால் ராஜுபாய் விஷயத்தில் ஒன்று மட்டும் தெரிகிறது, அவர் இப்போது மட்டுமல்ல குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே பெண்கள் விஷயத்தில் வீக் தான் போல. அதனால் தான் 5 வயதிலேயே ரம்பாவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டுள்ளார். அதெல்லாம் சரி, ராஜுபாய் இந்த விஷயங்களை எல்லாம் வெளியே இருந்து அவரது மனைவி பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாரா, இல்லை ஏற்கனவே ரம்பா மீதான அவரது காதலை தனது மனைவியிடம் கூறிவிட்டாரா, என்னமோ வெளிப்படையாக இருப்பதாக கருதி ராஜுபாய் ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கிறார். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.